சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி சென்னை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள். நாடு முழுவதும் உள்ள இந்துக்கள் இன்னும் 2 வாரங்களுக்குள் தீபாவளியை கொண்டாட தயாராகி வரும் நிலையில், அத்தியாவசிய பொருட்களின் இடைவிடாத விலையேற்றம் பண்டிகைக்கு தயாராகும் வழக்கமான உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் குறைத்துள்ளது. இந்த ஆண்டு தீபாவளியின் வருகையை எதிர்பார்த்த மகிழ்ச்சி, குறிப்பாக P40 குடும்பங்கள் மத்தியில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பாரம்பரிய குக்கிகள் மற்றும் கார வகைகள் தயாரிக்க தேவையான பொருட்களின் விலை உயர்வால் திணிக்கப்பட்ட நிதி நெருக்கடியால் மறைக்கப்பட்டுள்ளது. பினாங்கு இந்து சங்கம் இந்த விலை உயர்வுக்கு பொதுமக்களின் எதிர்ப்பை அடுத்து ஒரு கணக்கெடுப்பை மேற்கொண்டது. இது கிட்டத்தட்ட அனைத்து அத்தியாவசிய சமையல் பொருட்களின் விலை உயர்வை அதிர்ச்சியூட்டும் வகையில் வெளிப்படுத்தியது. விலைவாசி உயர்வு குறித்த தரவுகள் பினாங்கு இந்து சங்கத்தால் பகுப்பாய்வு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு குறிப்பாக தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு நவம்பர் 2023 12 வரும் தீபாவளிக்கு தயாராகி வருபவர்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பொருட்களில் சிலவற்றின் மீதான அரசாங்க மானியங்கள் நீக்கப்பட்டது, விநியோகத்தில் பற்றாக்குறை மற்றும் அந்நிய செலாவணி வீதத்தில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களின் விளைவு உள்ளிட்ட காரணிகளால் இந்த நிலைமை மோசமடைந்துள்ளது. விற்கப்படும் பொருட்களின் உண்மையான எடையை குறைப்பதில் சில சில்லறை விற்பனையாளர்களால் குறுகிய கால நடைமுறைகள் குறித்து பெறப்பட்ட புகார்கள் குறித்தும் பினாங்கு இந்து சங்கம் கவலை கொண்டுள்ளது. இந்த புகாரை நிவர்த்தி செய்ய நுகர்வோர் வாங்கும் பொருட்களின் எடையை இருமுறை சரிபார்க்க ஈரமான சந்தைகள், பெரிய சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் கவுன்சில் கார் பூங்காக்களில் மூலோபாய இடங்களில் தரப்படுத்தப்பட்ட எடை அளவுகோல்களை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகளை நகராட்சி மன்றங்கள் ஆராயலாம் என்று பினாங்கு இந்து சங்கம் பரிந்துரைக்கிறது. நுகர்வோர் எழுப்பும் புகார்களை ஆராய்ந்து அத்தியாவசியப் பொருட்களின் தேவையற்ற விலைகளை உயர்த்திய இறக்குமதியாளர்கள், உற்பத்தியாளர்கள், மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கைச் செலவு அமைச்சகத்தையும் பிரதமர் துறையையும் பினாங்கு இந்து சங்கம் வன்மையாக கேட்டுக்கொள்கிறது. சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி சென்னை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள்.